நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைய பொது வீடியோ இளம் வயதில் இன்பம், அதே நேரத்தில் நீச்ச கிரகங்கள் இருந்தாலே ஜாதகம் வலுவற்றது, சுகங்களை அனுபவிக்க முடியாது, ஒரு சொகுசு வாழ்க்கையில் இருக்க முடியாது என்கின்ற ஒரு தவறான கருத்திற்காக உதாரண ஜாதகங்களை போடுகிறேன். உண்மையில் நீச்சம் நீச்சபங்க ராஜயோகம் என்பதை பற்றி நீச்சபங்க ராஜயோகம் என்கின்ற சில ஒரு தலைப்பில் 2011 அல்லது 2010 ஒரு 13 வருடங்களுக்கு முன்பு நான் எழுதிய ஒரு கட்டுரை இன்றைக்கும் இணையத்தில் பலவித பெயர்களில் வந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இன்றைய இளம் தலைமுறையினருக்கு சென்ற போன தலைமுறையினரும் இன்றைய இளம் தலைமுறையினரும் தவறாக புரிந்து கொண்டிருந்த ஒரு கிரகத்தின் நீச்சம் என்பது, அதாவது நீச்சம் அடைந்து விட்டாலே ஒரு கிரகம் அவ்வளவுதான். பொதுவாகவே போன தலைமுறை ஜோசியர்களை பார்த்தீங்கனாலே ரெண்டு கிரகம் ஒரு கிரகம் நீச்சம் இருந்தால் பீட ஜாதகம்னு தூக்கி போடுவாங்க. ஜோதிடரே முதலில் வந்து முழுமையாக சில விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியாத நிலைமை. இதைத்தான் நான் அடிக்கடி சொல்கிறேன், அப்டேட் ஆக வேண்டிய சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம். சாய்ந்தால் சாய்கின்ற செம்மறியாட்டு கூட்டம் போல என்னுடைய குருநாதர் இப்படித்தான் சொன்னார், அந்த நூலில் இப்படித்தான் இருந்தது, பனை ஓலையில் இப்படித்தான் எழுதி வைத்திருந்தது. பனை ஓலையில் எழுதி வைத்தவைகள் எவையும் பகவத்கீதைகள் அல்ல. அந்த காலத்தில் மூலவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காகவே காலம் காலமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமூக அமைப்பு, நாடுகளும் எல்லைகளும் சமூக அமைப்புகளும் மனிதர்களின் மனங்களும் மாறிக்கொண்டிருக்கையில் ஜோதிடமும் அவற்றின் கூடவே மாறிக்கொண்டு சில விஷயங்களை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற கொள்கையுடைய ஓரளவிற்கு பிறந்ததிலிருந்தே சிறு குழந்தை முதல் சிறு பிராயம் முதலே ஜோதிட சூழலில் மட்டுமே வளர்ந்திருக்கின்ற நான் சில விஷயங்களை நீச்ச நிலையில் ஒரு மாதிரியான கருத்துக்களை அடிக்கடி வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். அதிலேயும் சுக்கரனுடைய நீச்சத்தை பற்றி மிகப்பெரிய அளவில் சொல்லியிருக்கிறேன். எந்த ஒரு கிரகமும் நீச்சத்தை அடைந்தால் அது ஒரு 10% அளவிற்கு வலிமையோடு இருக்கும். ஆனால் அந்த 10% வலிமை என்பது அவருக்கு மட்டுமே அது போதுமானதாக இருக்கும் என்பதை மிக தெளிவாக, கன்னியில் சுக்கிரன் ஒரு பெண் கண்டிப்பாக அமைவார், அவர் ஒழுக்கமாக இருப்பார். அதே போலவே புதன் நீச்சமானாலும் கூட அவருக்கு தேவையான அறிவு இருக்கும். அதே புதன் பாவத்துவமாக இருந்தால் அவர் முட்டாளாக இருப்பார். புதன் நீச்சமாக இருக்கிறார், தனித்து இருக்கிறார், அவருக்கு தேவையான அறிவு உண்டு, ஒருவருக்கு தேவையான உண்டு. ஏனென்றால் கிரகங்கள் இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு பூமிக்கே தேவையான அளவிற்கு சக்தியை ஒளியை சேமித்து வைத்திருக்கின்றன. அவைகள் நீச்சம் என்கின்ற அளவிற்கு வலிமை குன்றும் பொழுது அந்த ஜாதகனுக்கு தேவையானதை சரியாக கொடுக்கும் தகுதியோடையே இருக்கின்றன. உச்சம் என்கின்ற அளவில் இருக்கும் பொழுது சமூகத்திற்கு 1000 தேவையான வலிமை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு புதுவிதமான கண்ணோட்டத்துடன் கூடிய ஒரு உண்மையான கருத்துக்களை நீச்சன் என்கின்ற அமைப்பில் நான் வந்து கடந்த 10 சொல்லி வந்திருக்கிறேன். சோசியல் மீடியாவில் வருகின்ற இப்போதைய வீடியோக்களாக இருக்கட்டும், என்னுடைய மாணவர்களாக இருக்கட்டும், என்னுடைய ஃபாலோவர்களாக இருக்கட்டும், பெரும்பாலும் இந்த கருத்தை தான் இப்போது எல்லாருமே இந்த கருத்தையே எழுத்திலும் வீடியோக்களிலும் பிரதிபலிக்கிறீங்க அப்படிங்கிறதே என்னுடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமவள கோட்பாட்டிற்கு கிடைத்த ஒரு அங்கீகாரமும் ஒரு மரியாதையாகவும் கண்டிப்பாக கொள்ள முடியும். சரி, இப்போது 2 ஜாதகங்களை காட்டப்போகிறேன். ஒரு ஆண், அவருக்கு இப்போது வயது 24, பெண்ணிற்கு வயது 23. அடுத்த வருடம் இவர்கள் இருவருக்கும் இப்போது திருமணம் நிச்சயமாகிவிட்டது. ஆணின் ஜாதகத்தில் 3 கிரகம் நீச்சம். ஆனால் இந்த ஆண் ஒரு பெரும் செல்வந்தரும் அதிகாரமும் உள்ளவருடைய மகன். பிறந்ததிலிருந்தே செல்வ செழிப்பில் வாழ்ந்தவர். பான் வித் சில்வர் ஸ்பூன் சொல்லிடுவேன். பிறக்கும் போதே கையில் வெள்ளி கரண்டியோடு பிறந்தார் அப்படின்னு மேல்நாட்டு பழமொழி. இங்கே பிறந்ததுலேருந்தே கஷ்டப்படாதவனா நம்ம வந்து பானத்து சில்வர் ஸ்பூன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான இந்த 24 வயது ஆண், அடுத்தடுத்து திரையில் ஜாதகத்தை போட சொல்லுகிறேன். சரி, இப்போது திரையில் ஜாதகம் வந்துவிட்டது. இப்போது தெரியக்கூடிய இந்த ஆணின் ஜாதகம் ஒரு பிரபல செல்வந்தர் மற்றும் அதிகாரம் உள்ளவருடைய மகன். பிறந்ததிலிருந்தே செல்வச் செழிப்பில் வளர்ந்தவர். அடுத்து போட போகின்ற இவர் இந்த அடுத்த வருடம் ஆரம்பத்தில் மணக்க இருக்கின்ற இவருடைய எதிர்கால மனைவி இவருடன் எல்கேஜி வகுப்பிலிருந்து +2 வரைக்கும் ஒன்னா படித்தவர். மிக இளம் வயதிலே இருவரும் வேறு வேறு இனத்துக்காரர்கள்.
எல்கேஜி வகுப்பிலிருந்து இவர் தன்னுடைய எதிர்கால மனைவியோடு படித்திருக்கிறார் பிளஸ் டூ வரைக்கும். தவிர ஏன்னா இவர் புதன் இங்கே வந்து ஒரு நிலையில் எட்டாம் அதிபதியாக தெரிகின்ற ஜாதகம். இப்போது தெரிகின்ற ஜாதகத்தை விளக்குகிறேன். மூன்று கிரகம் நீச்சமான ஜாதகம். விருச்சிக லக்னம், புதன் லக்னத்தில் திக்பலம், இரண்டில் சந்திரன் செவ்வாய், மூன்றில் கேது, ஆறில் குரு சனி, ஒன்பதில் ராகு, பதினொன்றாம் இடத்தில் சுக்கரன் தனித்த நீச்சம், பாவத்துவம் இல்லை. அதாவது இவருக்கு செவ்வாய் சனி ராகு தொடர்புகள் இல்லை. பன்னிரெண்டில் சூரியன் நீச்சம், ஆயினும் அவருக்கு குரு பார்வை. பிறக்கும் போது இவருக்கு சுக்கிரன் 9 வருடம் 10 மாதம் 26 நாட்கள் மீதம் இருக்கின்ற நிலையில் பிறந்த இவருக்கு தற்பொழுது அடுத்த வருடம் ஆரம்பத்திலேயே திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிட்டது. இவருக்கு இப்போது நடந்து கொண்டிருப்பது சந்திர தசையில் கேது புக்தி இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கர புக்தியில் இவருக்கு திருமணம் நடக்கும். அதாவது அடுத்த மாதம் 8வது மாதத்தில் சுக்கரபுக்தி ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே இவருக்கு சுக்கர புக்தியில் திருமணம் நடந்துவிடும் அப்படின்னு பலன் சொல்லியிருந்தேன். சரி, ஒரு நிலையில பார்த்தா மூன்று கிரகங்கள் நீச்சமாக இருக்கின்றன. ஆனால் இந்த மூன்று கிரகங்களும் சுபத்துவமாக இருக்கின்றன. இந்த சுபத்துவ பாவத்துவ தத்துவ அமைப்புகளை விளக்குவதற்காக, புரிந்து கொள்வதற்காக இந்த ஜாதகத்தை எடுத்திருக்கிறேன். இவருடைய எதிர்கால மனைவியோட ஜாதகத்தை ரெண்டாவது போடுவோம், அல்லது இரண்டையும் சேர்த்து போட்டும் சில விளக்கங்களை சொல்லுவோம். இங்கே பார்த்தீர்களே, ஆனால் செவ்வாய் சுபத்துவமாக இருக்கிறார். கட்டிடத்துறையில் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய, எதிர்காலத்தில் தந்தை சாதித்தாலும் இவரும் சாதிக்கக்கூடிய அமைப்பு கட்டிடம், மருத்துவம், ரியல் எஸ்டேட். கட்டிடம், மருத்துவம், ரியல் எஸ்டேட் சார்ந்த தொழில் அமைப்புகளில் குடும்ப தொழிலாக கொண்டு தந்தையும் அது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய யோக ஜாதகம். என்ன காரணம்? செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனையாகி, லக்னாதிபதி குருவோடு பரிவர்த்தனையாகி, வளர்பிறை சந்திரனோடு லக்னாதிபதி இணைந்து, வளர்பிறை சந்திரனோடு லக்னாதிபதி இணைந்து குருவின் பார்வையில் இந்த ஜாதகத்தில் அதிக சுபத்துவ நிலையில் இருக்கிறார். ஆகவே இவருக்கும் அப்படியே தந்தையின் தொழில் அப்படியே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தந்தையின் தொழிலை பார்க்க போகிறார் அப்படின்னு வச்சுக்கோமே, ஒரே மகன் இல்லையா, அப்ப தந்தையின் தொழிலை இவர் பார்க்க போகிறார் என்கின்ற அமைப்புகள் வந்துவிடும். சரி, லக்னத்தில் தனிப்புதன் இருக்கிறார். அட்டமாதிபதியாக இருந்தாலும் கூட தனிப்புதன் சுபர் என்பதை அடிக்கடி சொல்லுகிறேன் இல்லையா. இங்கே லக்னாதிபதி சுபரின் பார்வையில் இருக்க, லக்னமும் தனிப்புதனின் அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பில், 10 வயதிலிருந்தே சுக்கரன் கூட உங்களுக்கு பாவத்துவம் இல்லை, சுக்கரதசையில தான் பிறந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பருவ வயதில் சூரிய சந்திர தசைகள் விருச்சிக லக்னக்காரனுக்கு வந்துவிட வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்வதைப் போல, தர்ம கர்மாதிபதி வகைகள் அமைப்புகள் 9 வயது 10 வயதிலேயே ஆரம்பித்து விட்டன. சந்திர தசையில் இளம் வயதிலேயே படிப்பை விட்டுவிட்டு மேற்படிப்புக்கு போகலை. ஏன்னா புதன் வந்து அங்கே ஒரு நிலையில பலவீனமாகத்தான் இருக்கிறார். புதன் அவருடைய திக்பலமாக அடைந்திருந்தாலும் கூட அங்கே அவருடைய அமைப்பின் அடிப்படையில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 4வது அதிபதி நீச்சமாக இருப்பது அது ஒரு நல்ல அமைப்பு கிடையாது. அதாவது ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார், ஆயினும் சுபத்துவத்தோடு இருக்கிறார். கல்வியை குறிக்கக்கூடிய காரகனும் ஆதிபத்திய அமைப்பும் இங்கே பலவீனமாக இருக்கிறது. காரகனாகிய புதன் பகை வீட்டில் இருக்கிறார், ஆயினும் திக்பலமாக இருக்கிறார். என்ன, கல்வி அறிவு இல்லை, ஆனால் அனுபவ அறிவும் ஞான அறிவும் இங்கே அதிகமாக இருக்கும். இவருக்கு செவ்வாய் சுபத்துவம் என்பதால் தந்தையின் கட்டிடம், மருத்துவம், ரியல் எஸ்டேட் போன்ற இந்த மூன்று துறைகளிலும் எதிர்காலத்தில் மிகப்பெரிய, தந்தையை விட கோடிக்கணக்கில் மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு உயர்நிலை யோக ஜாதகம். நான் சொல்லுகின்ற அமைப்பில் சூரியனும் சனியும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேராக பார்த்து கொண்டால் கடுமையான பாபத்துவம் என்பதன் நிவர்த்தி அமைப்பு அங்கே குரு இணைவது. இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் 26 டிகிரியில் இருக்க, சனி 19 டிகிரியில், 7 டிகிரி அமைப்பிற்குள் நேருக்கு நேராக பார்த்து கொள்ளுகிறார்கள். இங்கே சனி அதிவக்கர நிலையில் நீச்சமாக இருக்கிறார், சூரியனை பாவத்துவமாக பார்க்கிறார். இந்த நிலையில் குரு மட்டும் சேரவில்லை எனில் இவர் ஒரு அந்தஸ்தான தந்தையை கொண்டிருக்க முடியாது. காரணம், ஆக மூன்று கிரகங்கள் நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருந்தாலும் கூட அதில் 2 முக்கியமான கிரகங்களை இங்கே குரு பார்த்து இணைந்து சுபத்துவப்படுத்துகிறார். சூரியனை குரு பார்த்து விட்டாலே உயர் அந்தஸ்தில் இருக்கக்கூடிய குடும்ப பின்னணி, தாத்தா தந்தை அப்படி போன்ற அமைப்புகள் வந்துவிடும். சிம்மம் வலுவாக இருக்க வேண்டும் என்பதை அடிக்கடி சொல்லுகிறேன். ஆக
ஒரு உயர் அந்தஸ்து உயர் பணக்கார தன்மையில் இவர் பிறந்திருக்கிறார் என்பதன் அடிப்படையின் அமைப்பில் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் இல்லையா. லக்னாதிபதி பரிவர்த்தனையாகி வளர்பறை சந்திரனோடு இணைந்து லக்னத்தில் சுபர் புதன் தனிப்புதன் அமர்ந்து சிம்மத்தையும் சிம்மாதிபதியையும் இங்கே குரு பார்த்திருக்கின்ற காரணத்தினால் இவர் ஒரு வசதியான குடும்பத்தில் இவர் பிறந்திருக்கிறார். தசாபக்தி அமைப்புகள் மிக மிக முக்கியம் என்பதன் அடிப்படையில் இங்கே அவருக்கு பிறந்ததிலிருந்து 10 வயதிற்கு பிறகு சூரிய சந்திர செவ்வாய் குரு ராகு போன்ற தசைகள் நல்லபடியாகவே நடக்கின்றன. ஆக இவர் இந்த அமைப்பின் அடிப்படையில் இவரும் அந்த செவ்வாயின் துறைகளான மருத்துவம் விளையாட்டு அதிகாரம் கட்டிடம் நெருப்பு போன்ற துறைகளில் சாதிக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல ஜாதகம். இப்போது இவர் அடுத்த வருடம் திருமணம் செய்து கொள்ளப் போகின்ற இவருடைய பள்ளி தோழி எல்கேஜி வகுப்பிலிருந்து இந்த பெண்ணும் +2 வரை எல்கேஜி வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரே பள்ளியில் கல்வி பயின்ற உடன்படித்த மாணவியை இவர் திருமணம் செய்து கொள்கிறார். இப்போது பெண்ணின் ஜாதகம் திரையில் வருகிறது. இந்த பெண் மகர லக்னம், லக்னத்தில் சுக்கிரன் கேது, 2ல் சூரியன் புதன், 3ல் செவ்வாய், 4ல் குரு சனி, 7ல் சந்திரன் ராகு இருக்கின்ற நிலைமையில் பிறந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். பிறந்த தசாபக்தி அமைப்புகள் உடுமகா தசை இருப்பு புதன் தசையில் 4 வருடம் 2 மாதம் 21 நாட்கள். தற்போது 23 வயது ஆகும் இந்த பெண் எல்கேஜி வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை தன்னுடைய எதிர்கால கணவருடன் பிறந்தவர். இவருக்கும் பார்த்தீர்களேயானால் இவரும் ஒரு மிகப்பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர்தான். அதாவது நான் அடிக்கடி சொல்வதைப் போல லக்னாதிபதி சனியாக இருந்து அவர் சுபத்துவம் மற்றும் நீச்சம் அடைந்திருந்தால் யோகம், சனி நேர்வலு இழந்திருந்து சுபத்துவம் அடைந்திருந்தால் மிகப்பெரிய யோகம் என்பதை நிரூபிக்கின்ற விதமாக இந்த பெண்ணும் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர்தான். அதாவது இவர்கள் இருவருமே சிறு வயதிலிருந்து ஒரு உயர்தரமான கல்வி நிறுவனத்தில் பயின்றவர்கள். இங்கே லக்னத்தில் சுக்கிரனும் கேதுவும், சுக்கிரன் ராகு இருப்பது நல்லதல்ல. சுக்கிரன் எதையும் வளர்க்கக்கூடிய ராகுவோடு ஒப்பு நோக்கும் போது சுபத்தன்மை கொண்ட கேதுவோடு இவர் இணைந்து லக்னத்தில் சுக்கிரனும் ராகுவும் இணைந்திருக்கிறார்கள். ஆக லக்னாதிபதி பாவராகி நீச்சனாகி அங்கே மிகப்பெரிய சுபத்துவ நிலையில் 11 டிகிரிக்குள் குருவோடு இணைந்து சுபராகி அந்த லக்னத்தை பார்க்கிறார். இங்கே சுக்கிரனும் லக்னத்தில் இருப்பது மிகப்பெரிய அமைப்பு. இன்னொரு நிலையாக நான் அடிக்கடி சொல்லக்கூடிய பௌர்ணமிக்கு அருகில் பிறந்திருக்கிறார். மாசி மகம் என்று சொல்லப்படக்கூடிய மாசி மாத பௌர்ணமிக்கு முதல் நாள் பிறந்த ஜாதகம் இது. அதாவது சந்திரனுக்கும் ராகுவிற்கும் இடையில் கிட்டத்தட்ட ஒரு 14-15 டிகிரிக்கு மேலாக இடைவெளி வந்துவிட்டது. கிரகண தோஷம் ஆரம்பிக்காத நிலையில் பிறந்த ஒரு பௌர்ணமிக்கு அருகில் பிறந்து பௌர்ணமி சந்திரன் லக்னத்தை பார்த்து லக்னத்தில் தனி சுக்கிரன் கேதுவோடு இணைந்து அமர்ந்த ஒரு உயர்நிலை யோக ஜாதகம் இந்த ஜாதகம். தலைப்பிற்கு வந்து விடுகிறேன். இந்த ஆண் என்னிடம் தெளிவாக பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் ஜோதிடத்தின் அடிப்படையில், ஐயா இவர்தான் என்னுடைய கிட்டத்தட்ட ஒரு இளம் வயதிலிருந்தே பழகி இருக்கிறோம், ஒரு நிலையில் எங்களுக்குள் இளம் வயதிலேயே அந்த காதல் என்கின்ற அமைப்பு வந்துவிட்டது. ஏன் வந்துட்டதுன்றதை பின்னாடி பார்ப்போம். இந்த நிலையில் என்னுடைய ஒரு நான் இதுவரை வாழ்க்கையில் பார்த்திருக்கின்ற ஒரே பெண் இவர்தான். இனிமேலும் அப்படித்தான். எனக்கு பூரணமான ஒரு நல்ல காதல் அனுபவம் இவரிடம்தான் எனக்கு கிடைத்தது. இதில் மிக முக்கியமான அமைப்பு என்னுடைய 17 வயதிலும் அவருடைய 16 வயதிலும் நாங்கள் முழுவதுமாக இணைந்தோம். ஆண் என்னிடம் மனப்பூர்வமாக பகிர்ந்து கொண்ட ஒன்று ஜோதிடத்தினுடைய காரணத்திற்காக மட்டும். இதையும் நான் சில விஷயங்களில் டிஸ்கஷனில் கேட்டேன். ஏன்னா நான் ஒரு பயங்கரமான சந்தேக பிராணி, பயங்கரமான ஒரு மாதிரியான ஆள். சில விஷயங்களை நானே வெளிப்படையாக கேட்டுருவேன். கேட்கப்படுகின்ற நோக்கம் ஜோதிட ஆய்வுக்காக மட்டுமே எனும் பொழுது சிலர் தயக்கமின்றி உண்மையை ஒத்துக்கொள்ளுகிறீர்கள் அப்படிங்கிறதுக்கும் இந்த ஜாதகங்கள் உதாரணம்.
ஆமையா, ஒரு குறிப்பிட்ட மாதத்தையும் 2016 ஒரு மாதத்தையும் குறிப்பிட்டு, ஏன்னா எப்பவுமே சில முதல் விஷயங்கள் நினைவில் நீங்குவதில்லை, அவைகள் பசுமரத்தானி போல கண்டிப்பாக பதியும். இந்த பெண்ணுடைய சுக்கரதசை சந்திர புத்தியில் 2016 நாங்கள் இருவரும் இணைந்தோம். அதற்கு முன்பே நாங்கள் காதலித்துக் கொண்டிருக்கிறோம். இளம் வயதிலேயே, இவ்வளவு சிறிய வயதிலேயே எங்களுக்குள் ஈர்ப்பு வந்துவிட்டது. ஒரு நிலையில் மிகச்சிறிய இளம் வயதிலேயே நான் இந்த பெண்தான் என்னுடைய மனைவி என்பதில் மிக தீர்க்கமாக இருந்தேன். இப்பொழுது நாங்கள் இரு வீட்டாரின் சம்மதத்தோடு அடுத்த வருடம் திருமணம் செய்ய நாளெல்லாம் நிச்சயிக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தினுடைய ஒரு அபாரமான விஞ்ஞான அமைப்பிற்காகத்தான் இதை எடுத்துக்கிறேன். இந்த பெண் பௌர்ணமி சந்திரனுடைய அமைப்பில் 7 வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன், 7 அதிபதியாகி இருக்கக்கூடிய சந்திரன், அதாவது சுக்கிரன், கலத்திர காமக்காரகனாகிய சுக்கிரனுடைய தசையில் உறவை குறிக்கக்கூடிய 7 வீடு, 7 அதிபதியுடைய புக்தியில் இவர் தன்னுடைய முதல் அனுபவத்தை அடைந்திருக்கிறார். மிக இளம் வயதில், மிக இளம் வயதில் என்பதில் இங்கே சுக்கிரன் ராகுவோடு சேராமல் 7 அதிபதி மட்டுமே ராகுவோடு சேர்ந்திருக்கிறார் என்பதை ஜோதிடத்தில் ஓரளவிற்கு புலமையுள்ள என்னுடைய மாணவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆய்வு மனப்பான்மையோடு இதை நோக்க வேண்டும். இங்கே இந்த இடத்தில் பெண்ணின் 16 வயதில் அவர் இத்தகைய இளம் வயதில் இன்பத்தை அனுபவித்ததற்கான காரணங்கள் தெள்ள தெளிவாக தெரியும் போது, என்னுடைய ஒரு சிறிய அறிவிற்கு ஆண் 17 வயதில், இப்போது ஆணின் ஜாதகம் இங்கே வந்துவிட்டது, ஆண் 17 வயதில் அவர் அந்த இன்பத்தை அனுபவித்ததற்கான காரணத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரே ஒரு காரணம் மட்டும் வேண்டாமானால் சொல்லலாம், அதாவது எதிலேயுமே திருப்திப்படாத ஆள் தான். இங்கே ஆணுடைய ஜாதகத்தில், ஆணுடைய ஜாதகத்தில் சந்திர தசையில், 2016 சந்திர தசையில் சுயபுக்தியில் அவருடைய முதல் அனுபவம், ஒரே அனுபவம், ஒரே பெண்ணோட. இப்ப இங்க நான் இந்த வீடியோட போடுற அமைப்பு என்னன்னா, கன்னிச்சுக்கரன் என்பதால் இவர் மிக ஒழுக்கமானவர். இவருடைய வாழ்க்கையில் ஒரு பெண் தான் இருக்கிறார், எதிர்காலமாக இருந்தாலும். ஏனென்றால் அது அந்த காமம் என்பது சில நிலைகள்ல சுக்கரன் நீச்சமாகி இருந்து பாவத்துவமாக இருந்தால் கூட அவர்களுக்கு இயல்பாக ஒன்று போதும் என்கின்ற மனப்பான்மையை அடைய செய்யும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ஜாதகத்தை காட்டுறேன். பெண்ணின் ஜாதகத்தில், சற்று முன்பு காட்டிய பெண்ணின் ஜாதகத்தில் சுக்கரனும் செவ்வாயும், சுக்கிரனும் சந்திரனும் நேரெதிரே அமர்ந்து சந்திர அதியோகத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய தசையில சந்திர புக்தியில் அந்த பெண் தன்னுடைய முதல் அனுபவத்தை 16 வயதில் பெற்றதைப் போல, இங்கே 17 வயதில் அவருக்கு சந்திரனுடைய தசையில் சுய புக்தியிலேயே அல்லது செவ்வாய் புக்தின்னு வச்சுக்கலாம், செவ்வாய் அல்லது சந்திர புக்தியில் அவருக்கு ஒரு இளம் வயதிலேயே இது மாதிரியான காதல், முழுமையான உறவு இன்பங்கள் கிடைத்திருக்கின்றன. இப்படி என்றால் பெண்ணிற்கு தெள்ள தெளிவாக இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ஆணிற்கு இங்கே ஒன்றே ஒன்றைத்தான் சொல்ல முடிகிறது. சந்திரன் அம்சத்தில் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். அம்சத்தில் சுக்கரனுடைய வீடு, அம்சம் என்பது இன்னும் ஆராயப்பட வேண்டியிருக்கிறது என்பதன் அடிப்படையில் அம்சத்தில் சுக்கரன் வீடு. இங்கே 7 அதிபதி, 12 அதிபதி போன்ற அமைப்புகள் வலுவாக இருக்கின்ற நிலையில் ஆணிற்கு அந்த தெள்ள தெளிவான காரணத்தை அறிய முடியவில்லை. ஜோசியர் நமக்கு இன்னும் பெரிய அளவில் வித்தை காட்டும், கண்கட்டி வித்தை போல அப்படிங்கிறது தான் இங்கே ஜோதிடத்தில் உண்மை. இங்கே 3, 7, 11, 12 எந்த தொடர்புகளும் வரவில்லை. அட்லீஸ்ட் 12 வந்திருக்கணும். 3 அதிபதி, 7 அதிபதி, 12 அதிபதி என்கின்ற அமைப்பே உறவுகளை தீர்க்கமாக சொல்லும். இங்கே எந்த தொடர்பும் இல்லாமல் சுக்கரனுடைய வீட்டில் அம்சத்தில் அமர்ந்திருக்கின்ற சாரங்களை மறுப்பவன் நான். இங்கே சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறார் என்றாலும் கூட என்னுடைய வாதத்திற்கு சாரத்தை இங்கே அழைக்கப் போவதில்லை. ஆனால் இந்த ஆணுக்கு 17 வயதில் இந்த அனுபவம் முழுமையாக கிடைத்த காரணம் என்னால் ஜோதிட ரீதியாக அறிய முடியவில்லை என்பதே உண்மை. இப்பொழுது பெண்ணின் ஜாதகம் வந்துவிட்டது. இந்த பெண் 16 வயதில் இந்த அனுபவத்தை அடைந்ததற்கான அமைப்பு தெளிவாகவே இருக்கிறது. என்ன தெளிவாக இருக்கிறது? நல்லா பார்த்தீங்கன்னா 7 அதிபதியுடைய புக்தி நடக்கிறது. 7 அதிபதியுடைய புக்தியில அதுல ஒரு அந்தரம் அப்படின்னு வந்துட்டாலே 12 அதிபதியுடைய அந்தரத்தை அவர் சொன்னார். ஆக 7, 12 தசா அந்தரங்கள் இங்கே தெளிவாக இருக்கின்றன. 7 இடமும் 12 இடமும் உறவு இன்பத்தை அனுபவிக்கக்கூடிய அமைப்புகள். அதை போலவே காமக்காரகனாகிய சுக்கரனுடைய தசாபக்தியில் ஒருவர் இந்த நிலையில் அதற்கான அமைப்புகளை அடைவது உறுதி. இங்கே பௌர்ணமி சந்திரனாக இருப்பதால்
பௌர்ணமி சந்திரனாகவும் ஏழாம் இடம் அதிக சுபத்துவமாகவும் இருப்பதால் இந்த பெண்ணிற்கும் ஒரே ஒரு ஆண் என்கின்ற அமைப்பில் தான் காதலித்தவனையே தான் இன்பம் அனுபவித்தவனையே மணந்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் என்கின்ற அமைப்பு இந்த பெண்ணிற்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அன்பு மாணவர்களே, அன்பு பின்பற்றாளர்களே, சற்று வித்தியாசமாக ஒரு நிலையில ஆய்வுக்காக கேட்டால் கூட கிடைக்காத ஒரு சில ஜாதக அமைப்புகளை இப்போது அதில் இது ஒரு ரெண்டு ஜாதகத்தை முக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம். இருவரும் லக்னம், லக்னாதிபதி போன்ற அமைப்புகள் நீச்சனோடு தொடர்பு கொண்டு ஆணுக்கு மூன்று கிரக நீச்ச தொடர்புகள் இருந்தாலும் கூட இவர்கள் இருவரும் பணம் செல்வ செழிப்பு உள்ள குடும்பத்தில் பிறந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய மிகப்பெரிய கல்வி அமைப்புகளில் கல்வி பயின்றிருக்கிறார்கள். பெயர் சொல்லக்கூடிய கல்வி ஸ்தாபனத்தில் கல்வி பயின்றிருக்கிறார்கள். ஆணுக்கு அந்த காரக ஆதிபத்திய அமைப்புகள் தெல்ல தெளிவாக இருக்கின்றன. சுபத்துவம் உள்ள செவ்வாயின் துறைகளில் அவர் இருக்கிறார். மூன்று கிரகங்கள், நான் அடிக்கடி கன்னியில் சுக்கிரன் என்கின்ற தலைப்பில் பேசியிருந்த நிலைமையில் ஒரு நிலையில் பெண்ணை மதிக்கக்கூடியவராகவும் தான் சிறு வயதிலிருந்தே தான் காதலித்த பெண்ணையே மணந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு அதீத ஆர்வத்தின் காரணமாக பெற்றோரிடம் போராடி திருமணத்தை நிச்சயம் செய்தவராகவும் இங்கே இருப்பது கிரகங்களுடைய விளையாட்டு என்பது நீச்சனாக இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்லுகின்ற சுபத்துவ அமைப்புகள் சனி கண்டிப்பாக நேர்வழி எழுந்திருந்தால் மட்டுமே செல்வ செழிப்பு, ஒரு விதமான ரெட் கார்பெட் என்பது போன்ற சிறு வயதிலிருந்தே நல்ல சூழ்நிலையில் வளரக்கூடிய சில அமைப்புகளை இந்த இரண்டு ஜாதகங்களும் உறுதி செய்கின்றன என்பதே இன்றைய பொது விடியாவாக இந்த பொது விடிய இதாக இருக்க முடியும் என்று நம்புகிறேன். வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.